தமிழ் படிக்கலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் தமிழுக்கு தமிழ் வணக்கம் சென்ற வீடியோல பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான இயல் நான்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் பொதுவில் மூவிடம் வரைக்கும் பார்த்தோம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அதை தொடர்ந்து வரக்கூடிய வழு விலை வழு அமைதியை பற்றி பார்க்க போறோம் வழுன்னா என்ன வழானா என்ன வழு அப்படின்னு பாத்தீங்கன்னா வழு என்றால் குற்றம் வழு என்றால் என்ன குற்றம் இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு என்று சொல்லப்படும் வழு என்றால் என்ன இலக்கண முறை இல்லாமல் பேசுவதையும் எழுதுவதையும் தான் வழு என்று நாம் சொல்கின்றோம் வழா என்றால் என்ன வழா என்றால் குற்றம் இல்லாதது குற்றம் இல்லாது பேசுவதையும் எழுதுவதையும் தான் நாம் வழா நிலை என்று சொல்லுகின்றோம் இந்த இப்போ இந்த ரெண்டில் முதல் நம்ம எடுத்துக்கிறோம் முதல் ஒன்று என்ன வழு எதெல்லாம் வழு அந்த வழு எப்படி எப்படியெல்லாம் வருகிறது பாருங்க எத்தனை வழுக்கள் இருக்கிறது எதனுடைய அடிப்படையில் வருது பாருங்க வழுவாக வருகிறது பால் வலுவாக வருகிறது இடவழுவாக வருகிறது காலவழுவாக வருகிறது வினா வலுவாக வருகிறது விடை வழுவாக வருகிறது மரபு வலுவாக வருகிறது அப்போ வழு எத்தனை ஏழு ஒன்று திணைவழு ரெண்டு பால் வழ மூணு இடவழு நாலு காலவழு அஞ்சு வினாவழு 6 – ஆறு விடைவழு ஏழு மரபு வழு என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கேன் குற்றம் அந்த குற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க ஃபஸ்ட்டு தினைவழுவை எடுத்துக்கிறோம் செழியன் வந்தது சரியானதா இல்லை அதே மாதிரி பாருங்க பாலில் என்ன வழி இருக்கு கண்ணகி உண்டான் இது என்னது பெண் பால் ஆனால் எங்க போய் முடிஞ்சிருக்கு பாருங்க அதே மாதிரி பாருங்க இடம் நீ வந்தேன் நீனு வந்தா என்ன வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் என்ன வந்திருக்கு அப்போ இங்க குற்றம் இருக்கிறது அதே மாதிரி கால வழு பாருங்க நேற்று வருவான் அடுத்தது வினால பாருங்க ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இங்க என்ன இருக்கு உங்களுக்கு தெரியுது அதே மாதிரி விடையில பாருங்க சாய் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற வினாவிற்கு என்ன விடை சொல்றாங்க பாருங்க பைக்குள் இருக்கிறது அப்போ இது என்ன ஆயிற்று வலுவாயிற்று அதே மாதிரி மரபு பாருங்க மரங்கள் உள்ள பகுதியை அதாவது மாமரங்கள் உள்ள பகுதியை என்ன சொல்லணும் மான் தோட்டம் என்று சொல்லியிருக்காங்க அப்போ என்ன இங்க தப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது வலு என்றால் என்ன குற்றம் குற்றமாக உள்ள எல்லாம் இங்க இருக்கு இதுக்கு பேர் தான் இப்ப வழு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு என்று சொன்னோம் அப்படி இலக்கண முறை இல்லாமல் வழுக்களாக வந்திருக்கின்றன அந்த வழு எத்தனை வகைப்படும் என்று பார்த்தீர்கள் என்றால் ஏழு வகைப்படும் திணைவழு பால்வழு இடவழு காலவழு வினாவழு விடைவழு மரபு வழி இதை தொடர்ந்து வழாநிலையை பார்க்க போறோம் வழா நிலை என்ன குற்றம் இல்லாது வழா நிலை என்ன குற்றம் இல்லாது இருப்பதற்கு பெயர் வழா அதான் வழா நிலை என்று சொல்லுகின்றோம் பாருங்களேன் இலக்கண முறையுடன் பேசுவதும் எழுதுவதும் என்ன வாழாநிலை இங்க எப்படி சரியாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த வாழா எத்தனை வகைப்படும் என்று கேட்டீர்கள் என்றால் இதே ஏழு வகைப்படும் மீண்டும் ஒரே முறை சொல்றேன் என்ன அந்த ஏழு வகைப்படும் எப்படி வழாநிலையோடு சேர்த்தி சொல்றேன் பாருங்க திணை வாழநிலை பால் இட இடவழநிலை கால வாழநிலை வினா வழானிலை விடை வழானிலை மரபு வழானிலை இப்போ வழானிலை எத்தனை ஏழு இப்போ ஒவ்வொன்றுக்கும் நாம என்ன பார்க்க போறோம் உதாரணங்கள் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துக்கோங்க சரியான தொடரா அப்போ இது என்ன நிலை வந்தது தினை வழானிலை அடுத்தது பாருங்க பால் விலைக்கு கண்ணகி உண்டாள் இங்க கண்ணகிங்கிறது பெண்ணு அங்கேயும் பெண்பால நமக்கு குறிச்சிருச்சு அதே மாதிரி இட இடநிலை நீ வந்தாய் சரியா இருக்கா அடுத்தது பாருங்க கால வாழநிலை நேற்று வந்தான் இதுவும் சரியான ஒன்று அதே மாதிரி வினா வாழாநிலை பாருங்க இரு விரல்களை காட்டி ரெண்டு விரல் நம்ம கிட்ட காமிச்சு இது பெருசா இது சின்னதா அது சரிதானே அதுதான் இது வினா நிலை அதே மாதிரி பாருங்க விடை வாழா நிலை என்ன கேட்டிருக்காங்க சாய் எங்கே இருக்கிறார் வீட்டிற்குள்ளே இருக்கிறார் இது சரியான ஒன்றுதானே அடுத்தது பாருங்க மரபு வாழா நிலை மாமரங்கள் உள்ள பகுதியை என்னவென்று சொல்கிறோம் மான் தோப்பு என்று சொல்கிறோம் இதுவும் சரியான ஒன்று இப்படி சரியானவற்றை சொன்னால் அதற்கு வழா தவறாக சொன்னால் அதன் பெயர் வழு இப்போ வழுவுக்கும் வழாவிற்கும் உரிய வித்தியாசங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வழு எத்தனை வகைப்படும் வழா எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஏழு வகைப்படும் ஒரே முறை எத்தனை வகைப்படுகிறது என்று ஏழு வகை அவை என்னென்ன பால் இடம் காலம் வினா விடை மரபு அடுத்தது வழு அமைதிக்கு போறோம் வழு அமைதினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கண முறைப்படி பிழை உடையது என்றாலும் இலக்கண நூல் ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படுவதை வழு அமைதி என்று சொல்கின்றோம் அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா இலக்கண முறைப்படி அது தப்பு ஆனாலும் கூட இலக்கண நூல் ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க சிலவற்றை வழு அமைதியின் காரணமாக நம்ம அமைதியா ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில சிலவற்றை நமக்கு சொல்றாங்க அவற்றுல ஒன்று பாருங்க திணை வழு அமைதி இங்க என்ன சொல்ல வராங்கன்னா என் அம்மை வந்தாள் என்ன சொல்றாங்க என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க இது யாரை பார்த்து சொல்றாங்க மாடு அவங்க வீட்டில் உள்ளுக்குள்ள என்டர் ஆகுது என்ன ஆகுது ஒரு மாடு என்டர் ஆகுது அதை பார்த்து சொல்றாங்க என் அம்மை வந்தாள் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் சரி யாரோ ஒரு கெஸ்ட் வராங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம பாக்குறோம் ஆனா வந்தது என் யாரு ஒரு மாடு அந்த மாடு அக்ரணையா இருந்தாலும் இந்த இடத்துல உயர்தினைய அங்க சொல்றாங்க ஆகையினால இவற்றை திணை வழு அமைதி அப்படின்னு சொல்லி நாம ஏத்துக்கிறோம் அடுத்தது பாருங்க பால் வழு அமைதி ஒரு அம்மா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொண்ணை பார்த்து கொஞ்சறாங்க ஏன் கண்ணு வாடா ராசா வாடா என் கண்ணா அப்படிங்கிறாங்க யாரை கொஞ்சிறாங்க அவங்க கொஞ்சிறது பொண்ணை கொஞ்சிறாங்க ஆனா எப்படி கொஞ்சிறாங்க பையனா நினச்சி அவங்க கொஞ்சிறாங்க ஆகையினால இந்த இடத்துல அவற்றை என்ன சொல்கிறோம் பால் வழு அமைதியா அவட்ட நம்ம ஏத்துக்கலாம் ஏன்னா மகிழ்ச்சியின் காரணமாக பொண்ணை ஆணாவும் ஆனை பொண்ணாகவும் அவங்க மாத்தி கொஞ்சிறாங்க அதனால ஆசிரியர் சொல்றாரு அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நாம அதை நம்ம வழு அமைதியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது பாருங்க இடவழு அமைதி இங்க என்ன சொல்ல வராங்கன்னா மாறன் என்பவன் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது என்ன இடவழு அமைதி இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க மாறன் அப்படிங்கிறவன் தன்னை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்ற பொழுது இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் அப்படின்ட்டு படக்கை இடத்திலிருந்து சொல்றதுக்கு பெயர்தான் தான் வழு அமைதி அதுக்கு அடுத்தது கால வழு அமைதி குடியரசு தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சொல்றது வந்து ரொம்ப தப்பு இருந்தாலும் கூட இவற்றை கால வழு அமைதியாக எப்படி நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வருவது உறுதியானது அதனால் உறுதி தன்மையை நோக்கி இது வலுவாக இருந்தாலும் கால வழு அமைதியாக நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கறது நமக்கு இங்கே சொல்கிறாங்க கடைசியால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மரபு வழு அமைதிங்கிற ஒண்ணு இருக்கு மரபு வழு அமைதிங்கிறது என்ன கத்தும் குயிலோசை சட்டையை வந்து காதனில் நில்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு குயில் கூவும் என்பது மரபா குயில் கத்தும் என்பது மரபா குயில் கூவும் என்பதுதான் மரபு ஆனால் இங்க என்ன சொல்றாங்க குயில் கத்தும் என்று சொல்லப்பட்ட காரணத்தினால் இது பாடலில் வந்த காரணத்தினால இவற்றை என்ன வலுவாக ஏற்றுக்கொள்கிறோம் மரபு வழு அமைதியாக ஆசிரியர் சொன்ன காரணத்தினால் இவற்றை மரபு வழு அமைதியாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இதுதான் இங்கே சொல்லப்பட்ட கூடிய அமைதி வழாநிலை என்ற இத்தனை செய்திகளையும் நாம் இந்த நான்காம் ஏழில் கண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஏதான சந்தேகங்கள் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்